அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? எல்லாம் கடந்து ஒரு அரசியல் தேர்தல் அரசியல்ல பல விஷயங்கள் நீங்க சொன்னாலும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து சமூக ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா 15% தாண்டி போயிடும். 14% தாண்டி வந்துட்டாலே வந்து 2026 தமிழகத்தில் வந்து சீமான் தான் ஆட்சி அமைப்பான்ட்டு ஒரு சில ஊடகங்கள் பேசிச்சு. பிஜேபியை சேர்ந்த ரங்கராஜ பாண்டே அவர்களே வந்து அந்த கருத்தை முன்வச்சார். ஆனால் இப்போ அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு 12 இடங்களில் வந்து 100,000 வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து 6.5%லேருந்து இன்னைக்கு வந்து 10% தாண்டி அதாவது 8% தாண்டி நீங்கள் போயிருக்கிறீங்க. இது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இல்லையா? நீங்கள் எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இல்லையா நாம் தமிழ் கட்சிக்கான சதவீதம்? அதுதாங்க, நான் திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரிதான், இவங்க மக்கள் பொது புத்தியில வந்து தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கணும்ன்ற அந்த இது வந்து அவங்களுக்கு ஆணித்தரமா ஒவ்வொருத்தர் மண்டலம் ஏறி வச்சு அதை வந்து அதை மாற்றத்துக்கு தான் சீமான் அவர்கள் வந்து அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க சொல்றாங்க. இது மக்களுக்கு புரியணும். அதாவது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்ற அந்த தத்துவம் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு அசுர பலத்தோட ஒரு அரட்டத்தனமான ஒரு ஆட்சியை பிஜேபி 10 வருஷமா நடத்தி காட்டினாங்க. அதாவது என்னன்னா, பெரும்பான்மை எந்த வித கூட்டணியோடைய சங்காதம் இல்லாம யாருடைய ஆதரவு இல்லாம ஒரு அரட்டத்தனமான அதிகார போக்கில் இருந்த அந்த பிஜேபி எப்படியாப்பட்ட ஆட்சியை கொடுத்தாங்கன்றது நம்ம இந்த 10 வருஷத்துல நம்ம அனுபவிச்சாச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைய தேர்தல் முடிவுகள். அப்ப இதே அந்த இடத்துல இப்ப பாருங்க, அதே பிஜேபி ஆகட்டும் அதே காங்கிரஸ் ஆகட்டும் இன்னைக்கு பல கட்சி மாநில கட்சிகளோட ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு தேர்தலை எதிர்கொண்டு இன்னைக்கு யாரு ஆட்சி அமைக்க முடியும்ன்ற ஒரு போராட்டத்துல இருக்கிறாங்க. இப்ப வந்து நிச்சயமா இது மூலமா அமைய போற மத்திய அரசு ஒரு மாநில உரிமையே தட்டி பறிக்கக்கூடிய எண்ணம் வரவே வராது, வர முடியாது, அவங்களுக்கு வராது. ஏன்னா அதுல ஒவ்வொரு மாநிலத்தோடைய பங்கீடு இருக்கு. அப்ப அவ மாநிலத்தோடைய உரிமை பறி போகுன்றப்ப அவன் கூட ஒத்துழைக்க மாட்டான். அப்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த கடந்த 10 வருஷத்துல இழந்த உரிமைகள் என்னன்னு பொதுமக்கள் வெளிச்சத்துக்கு வரணும். நீங்க தயவு செய்து பொதுமக்கள் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு இந்த 10 வருஷத்துல வந்து நமக்கு தெரியாம நம்ம தமிழ்நாட்டு அரசோட உரிமை இல்லாம எவ்வளவு உரிமைகளை நம்ம இழந்திருக்கோம். காரணம் வந்து மாநிலத்தோடைய பங்கீடு அவங்க ஆட்சியில இல்லை. அவங்க அரக்கத்தனமான தான் என்ன முடிவெடுக்கணும் செஞ்சாங்கடா, ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி அவங்க செஞ்சாங்க. காரணம் அவங்க அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது, அந்த அளவுக்கு அசுரத்தனமான அதிகாரத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு அமைக்க போற இந்த ஆட்சியில ஒவ்வொரு மாநிலத்தோட பங்கு இருக்கும். அப்ப அந்த பங்குகள் இருக்கும் போது அந்த மாநிலத்தோடைய உரிமைகள் பறிபோக வண்ணம் அந்த மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இவைகளை கட்டி காக்கும் விதம் ஆட்சி நடக்கும். அப்படி அதை மீண்டு அதுல இருந்து அவங்க தவறி நடக்கும் பட்சத்தில் அந்த ஆட்சி கலைக்கப்படும். இதுதான் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம். கூட்டாட்சின்றது ஒவ்வொரு மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்தியான்றது ஒரு தனி நாடு அல்ல. இவங்க 1000 பேசலாம், இந்தியான்றது ஒரு நாடு அல்ல, பல்வேறு கூட்டமைப்புகளின் அமைப்பு தான் இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து ஒரு இந்தியா ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மொழி கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு எல்லாமே தனித்தனியா இருக்குது. அதை நீ எப்படி ஒன்னு ஒண்ணுன்னு சொல்லி கொண்டு வரீங்க? இந்த 10 வருஷத்துல இந்த ஒரே இந்தியா ஒன் இந்தியா ஒன் லாங்குவேஜ் ஒரே இது இப்படி சொல்லி 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 எத்தனை விஷயத்தை அழிச்சாங்க, எத்தனை மக்கள் கிட்ட பிரிவினைவாதத்தை உருவாக்கி எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிறாங்க, அதோட விளைவு தான் இந்த தேர்தல் முடிவுகள். அதனால மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற அந்த எண்ணம் உண்ணம் பெருசா கொண்டு சேர்க்கணும். அதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி இன்னும் நிறைய வேலை செய்யணும். அப்படி மக்கள் கிட்ட மாநில கட்சி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முக்கியம் அப்படின்னு என்னைக்கு அவங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 40 இடத்துலயும் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி சேர்ந்த அண்ணாமலை என்ன சொன்னாருனாக்க 2024 அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொன்னாரு.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இப்போ ஊடகத்தில் பேசும்போது வந்து அண்ணனுக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன், உண்மையிலேயே வந்து அவங்க தனிச்சு நின்றுக்கிறாங்க, நம்ம வந்து அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இப்போ அவங்க வந்து பல கூட்டணி வச்சு 10% ஓட்டு வாங்கினதுக்கும் தொடர்ந்து 14 வருஷமாக வந்து களத்தில் தனிச்சு நின்று இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து விஜய் வந்து ஆதரவு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் சொன்னாலும் அப்படி யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. இருந்தாலும் 8% அண்ணன் தாண்டிருக்காரு. இப்போ இதனுடைய வளர்ச்சி வந்து 2026 இந்த இதனுடைய தாக்கம் வந்து 2026 உங்களுக்கு என்னமா நிற்கும், முதலமைச்சராக நிற்குமா இல்லை எதிர்கட்சியாக நிற்குமா அப்படின்றத மக்கள் சார்பாக இருந்து உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கு? இது இந்த வளர்ச்சி, அதாவது நீங்க ஒரு விஷயத்த நீங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நீங்க அவங்களுடைய கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீங்க அப்படி வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா அவங்க வந்து தொடர்ந்து ஏறுமுகத்துல தான் இருக்காங்க. அவங்க ஒரு வாட்டி ஏறி இப்படி அவங்களோட கிராஃப் வந்து மேல் நோக்கி தான் போகுது, தவிர ஃபிளக்சுவேட்டட் தான் கிடையவே கிடையாது, ரொம்ப ஸ்டேடியா இருக்கு அவங்களுடைய கிராஃப். அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு சதவீதத்தை எந்த இடத்துலயும் அவங்க இழக்கவே இல்லை. அது அவங்களோட கருத்துக்கள் கொஞ்சமா பொதுமக்களிடமும் இளைஞர்களிடமும் அவங்களுடைய போய் சேர்ந்து அவங்க கிரகிச்சு அதை உணர்ந்து கொஞ்சமா வந்து இந்த கருத்தியலை ஏற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தவிர அப்ப ஒருத்தர் 1+1+1+1+ இப்படி ஆடிங் தான் நடக்குது. இங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி யார் வெளியெல்லாம் போகவே இல்லை. அதனால இதே அவங்க பிளக்சுவேட்டடா இருந்துச்சுன்னா இந்த ஓட்டு சதவீதம் இறங்கி தான் ஏறும். இங்க ஏன் ஏறிக்கிட்டே இருக்கிற காரணம், அந்த தத்துவம் அவங்க முன்வைக்கக்கூடிய தத்துவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவமா இருக்கிறதுனால இதை ஏற்றுக்கிட்டு கொஞ்சமா மக்கள் இதை இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக பலமோ பண பலமோ அதிகார பலமோ ஆட்சி பலமோ எதுவுமே இல்லை. ஒரு நிராயுத பாணி அவங்க, அவங்க பொதுமக்கள் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு தாங்கள் கொண்டுள்ள கொள்கையின் மீதும் அவர்கள் கொண்டுள்ள கருத்தியல் மீதும் நம்பிக்கை கொண்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறனால அதை வந்து இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் படித்த பிள்ளைகள் அதுல இருக்கிற உண்மையா இருக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்தியில் இருக்கிற உண்மை தன்மை உணர்ந்து இதுல வந்து ஈடுபடுறாங்க. அதனால அவங்க வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனி வர்ற காலங்கள் வந்து இவங்களுக்கு ஏறுமுகமாக தான் இருக்கும். இதுல கூட்டணின்றதெல்லாம் வந்து காலப்போக்குல பேச வேண்டியதுனே தவிர கூட்டணின்றது அவசியமே கிடையாது. இந்த கருத்தியலுக்கு முழு சக்தி இருக்குது, அது கொண்டு சேர்த்து அவங்க ஆட்சி அமைப்பார்கள். பல ஊடகங்கள் சொன்னாலும் வந்து யாரெல்லாம் இவருக்கு எதிராக பேசினாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் கிடைத்த ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு எந்த வாயிலாம் குறை சொல்லிட்டு இப்போ அந்த வாயிலாம் வந்து நிறைவாக தான் பேசுறாங்க. அதை மாற்றுக்கிறதுல 2026 இந்த களம் எப்படி இருக்கும் மக்களோட பார்வையா நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணாமலை வாழ்த்து சொன்னதுல அவர் ஒரு பெருந்தன்மையோட வாழ்த்து சொன்னது உண்மையில் நாங்கள் அதை ஏத்துக்கிறோம். நாங்களும் வந்து தனிப்பட்ட முறையில யாரையும் விமர்சனம் செய்யறது கிடையாது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தினார், அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். அவருடைய வாழ்த்துக்களை ஏத்துக்கிறாங்க. நாம் தங்கள் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இங்க தவிடுபொடி ஆனதுனால எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா சின்னத்தை முடக்கியாச்சு, இவனுக்கு கொடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைகளை கொடுத்தாச்சு, அப்படி இப்படி பார்த்து இவன் 8% கீழே தான் வருவான், இவன் வந்து நிச்சயமா வந்து அங்கீகாரம் பெற மாட்டான், அந்த அங்கீகாரம் பெறதுக்கு இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் மீறி இவன் தொட்டுட்டானே, அப்ப எப்படி பேசுறீங்க? யாரும் இந்தியாவிலேயே எந்த கட்சியை செய்யாத ஒரு சாதனைய நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றன்றதுனால அதை வந்து இதையும் மொத்தம் புறக்கணிச்சு பேசுறேன்னா அதை விட வேற நல்லா இருக்காதுன்றதுனால எல்லாருமே இதை பாராட்ட சொல்றாங்க. அதை மனமோந்து ஏத்துக்கிறோம். மீண்டும் இந்த கருத்தியலை மக்கள்கிட்ட நல்லபடியா கொண்டு சேர்ப்போன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்போ அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்க என்ன சொன்னார் சொன்னாக்க, ஒரு சில இடங்களில் 2வது இடம் 3வது இடம் பிஜேபி வந்திருக்கு, அதில் மாற்ற கருத்து இல்லை. அது வந்து அவங்களுடைய ஒழிப்புக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லியிருக்காரு. அதில் எல்லா கட்சியும் ஒழிச்சு நான் தப்பு சொல்லல. ஆனால் அவர் ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாரு. அது என்ன வைக்கிறாருன்னு சொன்னால், இதை பற்றி பேசக்கூடிய தார்மீக உரிமை வந்து அண்ணாமலைக்கு இருக்கான்னு தெரியல. நாங்கள் வந்து 1 ரூபா கூட வாக்குக்கு பணம் செலுத்தாமல் இந்த ஓட்டை வாங்கிட்டோம்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரே தகுதி நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஊடக வேளாளராக இதை பொதுமக்கள் வந்து நீங்க எப்படி இதை நினைக்கிறீங்க?
அது சொன்னது கரெக்டா அவர் சொல்றது. அவர் சொல்றது கரெக்டான்றது அண்ணாமலை இதுவரைக்கும் ஊடகத்தை எதிர்கொண்டு பேசின பல விஷயங்கள் பொய் தான், அது அவருக்கும் தெரியும். பொய் தான் பேச போறேன் முடிவு பண்ணிட்டே வந்து ஊடகம் முன்னாடி வந்து பேசக்கூடிய ஒரு மனுஷன் இன்னைக்கு மீண்டும் அதையே பொய்ய பேசுறாரு. காரணம் என்னன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே 4 கோடி ரூபாய் பிடிப்பட்டது எந்த கட்சியில? 4 கோடி ரூபாய் யார் எந்த கட்சியால பணம் பிடிக்கப்பட்டது? நயினார் நாகேந்திரன் அவரு. நயினார் நாகேந்திரன் அவரோட பணம் எல்லாமே நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் அது மேல பெருசா ஆக்ஷன் எடுக்கல. தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவில்லை இது வரைக்கும். தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தா அந்த வேட்பாளரை நிறுத்தி அவர்களை கல்வி நீங்க செஞ்சிருக்கலாம், செஞ்சு இருக்கணும். அதுதான் ஒரு தேர்தல் ஆணையத்தோட வேலை. ஆனா அந்த அதிகார வர்க்கமும் ஆளுங்கட்சியோட இதுவும் வேலை செஞ்சுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தேர்தலில் போட்டிக்கிட்டு தோற்று வந்துட்டாரு. இதே வெற்றி பெற்றிருந்தா கூட நிச்சயமா அது வந்து இந்த பணம் உங்க பேர்லாம் பிடிக்கப்படுதுன்னு சொல்லி அவர்களை தீர்ப்பு வராது, 100% வராது. நான் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளவோ பிரச்சனைகள்ல தேர்தல் கணக்கில் இன்னைக்கு வரைக்கும் முடிவு வரல. முடிவு வந்ததுன்னா கூட அவன் 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு வரும். அதுக்கு வந்து என்ன பிரச்சனை? காலம் தாழ்த்தப்பட்ட நீதி என்றைக்குமே அது நீதி கிடையாதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை நாங்க பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கணும் சொல்றத அவர் சொல்லுவாருங்க, அது உண்மையா பொய்யா? மக்கள் 2026 ஆட்சியை பிடிச்சிடும் சொல்றாரு. எந்த ஆட்சியை? தமிழ்நாட்டில் ஆட்சி அவர் தான் காரக்குடி ஆட்சியை பிடிச்சாலும் பிடிப்பாரு, தவிர தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க முடியாது. அப்ப நாம் தமிழ் பிடிச்சிருமா? நிச்சயமா, நிச்சயமா பிடிப்போம். அதுக்கான எல்லா பதவியும் எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு மாநில கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுனால தான் நாம் இருந்தும் நாம் தங்கள் தன்னோட ஓட்டு சதவீதத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி யாரைய ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க. இதே பிஜேபி இருக்கிறாங்க, திமுக தலைமைகளை எத்தனை கூட்டணிங்க, அதிமுக தலைமைகளை எத்தனை கூட்டணி, பிஜேபி தலைமைகள் இத்தனை கூட்டணிகள், இத்தனை கட்சிகள். அதாவது இன்னைக்கு திமுக தலைமையில் இருக்கிற அத்தனை கூட்டணிகளை கூட்டி அதை அத்தனை கட்சிகளில் வகுத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியோட இதுதான் எங்களோட தனிப்பட்ட வாக்கு சதவீதம்னு சொல்லி யாரால் சொல்ல முடியுமா? பிஜேபியால் சொல்ல முடியுமா? அதிமுகவால் சொல்ல முடியுமா? ஆனால் நாம் தமிழர் இன்னைக்கு மாற தட்டி சொல்லுவாங்க இது என்னோட ஓட்டு தான். கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைச்ச பரிசு 2026 அதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். எதிர்காலம் மக்களுடைய நோக்கம் நாம் தமிழ் கட்சி முதலமைச்சராக ஆட்சியில் உட்காரோம்னு நாங்கள் நம்புகிறோம். இவ்வளோ நேரம் மக்களின் பார்வையும் மக்களுக்காக ஒரு குரலாக நீங்கள் ஒழித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. நன்றி. வணக்கம்.